Hi நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோனா ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் வேல்யூவை சி ப்ரோகிராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, வெயிட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Friends, first, in the factorial of a number, a question is like this. So, write a program to find the factorial of a given number and display the value as an output. So, நாம் எப்போதும் பார்க்கிறமரி, முதல்ல factorial நான் இன்னன் தெரிஞ்சுப்போம், அதுக்கான concept இன்னன் சொல்லி பார்ப்போம் வாங்க. Friends, first, in the factorial of a number, அப்படினா இன்னனா, for example, ஒரு number நான் எடுத்துக்கிறேன், நான் 6 இன் எடுத்துக்கிறேன், இப்போ இந்த 6 கான factorial கண்டுபிடிக்க இந்த ஆச்சரியக்குறி exclamatory symbolன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது மூலமாதான் வந்து நம்ம வந்து denote பண்ணாங்க. சோ இது வந்து 6 factorial அப்படின் அருத்தோம். இதுக்கான value என்னனா, சோ original value 720. சோ இந்த 720 எப்படி வந்துச்சி அப்படின்றுதுதான் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன். For example, இப்ப 6 நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? சோ 6 வந்து 1 லந்து start பண்ணனும். சோ 1, 2, 3, 4, 5, 6. சோ டோட்டலா 6 numbers இருக்கு இல்லையா? இந்த 6 numbers அப்படே product பண்ணிங்கனா அதுதான் இதுவுடை answer. So இதை நம்ம எப்படி product பண்ணலான் பாருங்க. So 1 into 2 into 3 into 4 into 5 into 6. So total என்ன value வரும் நீங்கள் calculate பண்ணி பார்த்திங்கனா. So 720 வரும். So 720 இன்றுதான் உங்களுடை answer. So friends, இந்த 720 இன்று answer இப்படிதான் actual வந்துச்சி. So இப்ப நீங்கள் 4 factorial வைச்சிக்கிட்டிங்கனா So 4 இன்றுது நம்ம எப்படி ஏதலாம் So 1 into 2 into 3 into 4 So அதை calculate பண்ணி பார்த்திங்கனா உங்களுக்கு answer 24 இன் வரும். So 24 தான் 4 factorial ஓட value. So இந்த மரி எந்த number அவங்கு குடுக்கிறாங்களோ அதுக்கான value கண்டுபிடிக்கினும். இது வந்து நீங்கள் easy அப்படி calculate பண்ணலானா குடுத்திருக்க numberலந்து ஒவ்வரு numberா வந்து minus பண்ணி product பண்ணிங்கனா அப்போ உங்களுக்கு factorial value easy கடுச்சிரும். எப்படினா இப்ப 6 factorial வெச்சுக்கோங்களே. So 6 minus 1 எவ்வளோ 5 இல்லையா. So 6 minus 1 வந்து 5. So 6 into 5 இது product பண்ணிக்கினும். அடுத்தது 5 minus 1 என்னது 4 அதியும் product பண்ணிக்கினும். So 4 minus 1 3 3 minus 1 2 2 minus 1 1 So 1 வரிக்கும் வர வரிக்கும் நீங்க வந்து அது product பண்ணிக்டே வந்தீங்கனா உங்களுக்கு கடைசியாக கடைக்கிறே அந்த product value தான் உங்களோட factorial value. So friends, factorial of a number அப்படின் உங்களுக்கு ஒரு question வந்துச்சினா இப்படிதான் நீங்கள் வந்து அதை calculate பண்ணுமும். So friends, concept நீங்கள் understand பண்ணிருப்பீங்க நனைக்கிறேன் இப்ப அவதுக்கான program எப்படி நம்ம பண்ணுமும் அப்படின் சொல்லி பார்க்கலாம் வாங்க. So எப்போதும் போல இந்த programல நான் header files use பண்ணிக்கப் போகிறேன். So அதை மறி எனக்கு math functions எந்து இதில் தேவப்படாது அதனால வெரும் நான் header file standard input and output மட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு main function create பண்ணிக்கிறேன். So friends, factorial அப்படின்றது வந்து நீங்கள் வந்து function மூலமாக்குடோ easyாக உங்களால் calculate பண்ண முடியும். ஆனால் நான் main function யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு number காண்ணு factorial கண்டுபிடிக்கிறேன்றுது first சொல்கிறேன். So இப்ப நம்ம factorial கண்டுபிடிக்கப் போகிறோம் இல்லையா அதுக்கு தேவை நான் user கிட்டந்து வாங்கப் போகிறேன் ஒரு number. அதே மரி second number எதுக்குனா நான் calculate பண்ணப் போகிறேன் அந்த factorial value. So நான் fact இன் விச்சிக்கிறேன். Okay வா. So இரண்டுமே integers தான். இப்ப எப்போதும் போல நம்ம user கிட்டந்து வாங்க வேண்டே number நான் scanf statement use பண்ணி user கிட்டந்து வாங்கி அது numberல store பண்ணிக்கிறேன். Next விஷயும் இப்பதான் நம்மிடுட process. நான் என்ன சொன்னனா ஒரு number குடுக்கிறாங்கனா நான் 1ல இருந்து அந்த number வரிக்கு product பண்ணி வர value தான் நான் factorial value சொல்லுனும் இல்லையா. So 1ல இருந்து ஒப்போரு number product பண்ணிக்கிட்டே வரணும். So அதனால நான் இந்த எடுத்தில for looping statement use பண்ணப்போரேன். So friends, for looping statement பத்தி உங்களுக்கு தெரியில்லனா C programming அப்படின் சொல்லிட்டு நான் ஒரு தனி playlist பெச்சிருக்கேன். So அதில போய்டு first நீங்கள் அது understand So அதுக்கு IND நான் பேர் வைச்சிக்கிறேன். So அது இனிச்சலா 1 லந்து start பண்ணிக்கிறேன். 1 லந்து start பண்ணி அது எது வரிக்கு நான் run பண்ணப் போகிறேனா என்னுடை given number அதவுது நான் user கிட்டந்து வாங்கப் போகிறேன் number வரிக்கு run பண்ணி 1-1 நான் அதில் increase பண்ணிறேன். So அதனாலதா நான் இந்த எடுத்தில் IND plus-plus இன் போட்டிருக்கேன். So plus-plus இன்னமுது ஒரு-ஒரு numberா increase ஆமும் இல்லையா. So இந்த எடுத்தில் நான் புது variable use பண்ணிருக்கனால நான் புதுசா இன்னும் variable இந்த எடுத்தில் declare பண்ணிறேன். இப்ப என்னோட for loopல நான் என்ன பண்ணப் போகிறேனா
இங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு நம்பரை அதில் ப்ராடக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ என்னோட ஃபேக்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா, இனிஷியலாக என்னோட ஃபேக்ட் வேல்யூ இன்டு என்னோட ஐஎன்டி வேல்யூ. ஸோ ஒரு ஒரு டைமும் என்னோட ஐஎன்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ கடைசி வரைக்கும் இப்போ நான் 6 எடுத்துக்கிட்டேன்னா என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ எது வரைக்கும் வரும், ஸோ 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வரும். ஸோ ஒவ்வொரு லூப் அப்பையும் இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும்போது ஃபேக்ட்ன்ற வேல்யூவில் போய் இது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் ஃபேக்ட்டுக்கு இனிஷியலாக ஒரு வேல்யூமே கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால் நான் 1 வச்சுக்கிறேன். ஏன்னா 0 அப்படி டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கிச்சுன்னா என்னோட எல்லா வேல்யூவுமே 0 ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஃபேக்டோட வேல்யூவை வந்து 1 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எல்லா லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேக்ட் வேல்யூ எல்லாமே ப்ராடக்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ ஃபேக்டில் போய் அது ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஃபேக்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ நான் ஃபேக்டோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணேன்னா அதுதான் என்னோடய 6 இல்லை என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ, என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதுக்கான பர்டிகுலர் ஃபேக்டோரியல் வேல்யூ இல்லையா. ஸோ கடைசியாக ரிட்டன் 0 கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே ரிட்டன் பண்ண போகிறதில்லை, அதனால் 0 நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைண்ட் அ ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பருக்கான ப்ரோக்ராம் இவ்வளோ தான். இதை நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மூலமாக, இப்போ நான் 6 வேல்யூ 720 4 வேல்யூ 24 சொன்னேன் இல்லையா, ஸோ அதை அவுட்புட்டில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் 6 கொடுக்குறேன், எனக்கு வேல்யூ 720 கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம 4 ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 4 கொடுக்கும் போது எனக்கு வேல்யூ 24 வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இதே மாதிரி எந்த நம்பர்ஸை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் லாங் இன்டீஜர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நான் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் ஃபங்க்ஷன் மூலமாக கண்டுபிடிக்கணும்னா நான் அதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அதில் பார்க்கும்போது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். இது மூலமாக ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் வேல்யூவை சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.